மாவட்டம் மணப்பாறை நகராட்சியில் உள்ள ரயில்வே சுரங்க பாலம் மழைநீர் தேங்கி மக்கள் பயன்பாட்டிற்கு தகுதியற்ற நிலையில் இருக்கிறது. மணப்பாறை திருச்சி சாலையில் உள்ள இந்த சுரங்க பாலத்தில் கொசுக்கள் அதிகளவில் உற்பத்தியாவதுடன் துர்நாற்றமும் வீசுவதால் அப்பகுதி மக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராமனிடம் கேட்கலாம். ராமன், இப்போ அங்க இருக்கிற தண்ணீரை வெளியேற்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படலையா? வணக்கம் அபிநயா. இந்த திருச்சி சுரங்கப்பாதையில் திருச்சி ரயில்வே சுரங்கப்பாதையில் அமைக்க இந்த சுரங்கப்பாதையில் வந்து மழைநீர் தேங்கப்பட்டு இந்த பகுதியில் இந்த சுரங்கப்பாதையில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் கழிவுநீரும் கலந்து வருவதால் இந்த சுரங்கப்பாதையில் எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் இல்லாதனால் இந்த தண்ணி தேங்கி நிற்பதால் இங்கே துர்நாற்றம் மற்றும் கொசுக்கள் பல்வேறு நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி மேல் அதாவது குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இந்த சுரங்கப்பாதை எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் இல்லாததால் மேம்பாலத்தில் ஏறி செல்லக்கூடிய நிலை உள்ளது. இதை பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதை பற்றி நம்மளிடம் இந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் கூறியுள்ளார். திருச்சி மணப்பாறை திருச்சி ரோடு மேம்பாலம் கட்டுவதற்காக நீண்ட காலமாக இந்த எங்கள் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. கோரிக்கை என்பது 1956 தொடங்கி 1956 துவைக்கப்பட்ட கோரிக்கை 1980 சட்டமன்றத்தில் பேசப்பட்டு 2006 இந்த மேம்பாலம் கட்டுவதற்கான திட்டப்பணிகளுக்கான திட்டமிடப்பட்டது. 2010 இந்த மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு 2013 இந்த மேம்பாலம் துவக்கப்பட்டது. மேம்பாலம் தொடங்கிய காலத்திலிருந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற காலத்திலிருந்து இந்த சுரங்கப்பாதை என்பது பொதுமக்களுக்கு பயனில்லாத சுரங்கப்பாதையாக தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து 11 ஓடிவிட்டது. ஆனால் இந்த பாதையை பயன்படுத்திய மக்கள் என்பது யாரும் கிடையாது. இந்த மணப்பாறை நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தாய் கிராமமான செவலூருக்கு செல்வதற்கும் தமிழகத்தில் புகழ்பெற்ற வீரப்பூர் ஆலயத்திற்கு செல்வதற்கும் இந்த சுரங்கப்பாதை பயன்பட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதையில் எந்தவிதமான பயனும் இல்லாமல் போனது. அதேபோல இந்த மணப்பாறை நகரத்தில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய 50,000 மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் ஏற்படுகின்ற இழப்பு ஏற்படுகின்ற போது இடுகாட்டுக்கு செல்வதற்கு மேம்பாலத்து வழியாக செல்ல முடியாது என்பதற்காக தான் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த சுரங்கப்பாதை பயன்பாட்டிற்கு இல்லாமல் போனது. காரணம், இந்த பகுதியில் ஏற்படுகின்ற மழைநீர், அந்த மழைநீரை தேங்கி இருக்கின்ற மழைநீரை வெளியேற்றுவதற்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த ஜங்ஷன் பாக்ஸ் என்பது எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் இருக்கின்றது. இந்த சுரங்கப்பாதை யார் பராமரிப்பது என்கின்ற கேள்வியே நீண்ட காலமாக இருந்தது. நகராட்சியிடம் சொன்னால் அது நெடுஞ்சாலைத்துறை பராமரிக்க வேண்டும் என்பார்கள். நெடுஞ்சாலைத்துறையிடம் சொன்னால் ரயில்வே இருக்கக்கூடிய நிர்வாகம் அதை பராமரிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய பகுதி தண்டவாளத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் தான் தண்ணி தேங்கி நிற்கின்றது. அந்த தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில் தான் ஜங்ஷன் பாக்ஸும் இருக்கின்றது. அது செயல்படுத்த முடியாமல் போனதனூடாக 2021 மணப்பாறை நகரம் மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு உள்ளானதன் விளைவாக இந்த பகுதியில் உடனடியாக தண்ணி தேங்கி நிற்பதை அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான வேலைகள் செய்த போதுதான் தேசிய நெடுஞ்சாலைத்துறை தான் அதை பராமரிக்க வேண்டும் என்கின்ற தகவலே வெளியானது. அதற்கு பிறகு அந்த நெடுஞ்சாலைத்துறை அந்த தண்ணி தேங்கிய நீரை எல்லாம் வெளியேற்றியது. வெளியேற்றிவிட்டு அந்த பைப்பை வந்து பம்பு செட்டு மோட்டாரை சரி செய்து வைப்போம் என்று சொன்னார்கள்.